வணக்கம். இது மதுமிதாவின் காற்றுவெளி. மகாகவி பாரதியார் அவர்களின் சில வேடிக்கை கதைகளிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய கதை மிளகாய்பழசாமியார். வேதபுரத்துக்கு வடக்கே முத்துப்பேட்டையில் பெரும்பாலும் தெலுங்கு நெசவு தொழிலாளரும் தமிழ் கைக்கோளரும் வாசம் செய்கிறார்கள். அந்த ஊரில் நெசவு தொழிலே பிரதானம். லுங்கிகள் என்றும் கைலிகள் என்றும் சொல்லப்படும் மகமதியருக்கு அவசியமான கெட்டி சாய துணிகள் இங்கு மிகுதியாக நெய்யப்பட்டு சிங்கப்பூர், பினாங்கு முதலிய வெளி தீவாந்திரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நெசவு தொழிலாளர் அத்தனை பேரும் அங்காளி அம்மனுடைய அவதாரம் என்பதாக ஒரு ஸ்திரீயை வணங்குகிறார்கள். அந்த ஸ்திரீ சுமார் 45 வயதுடையவள். சரீரத்தில் நல்ல பலமும் வீரதீர பராக்கிரமங்களும் உடையவள். இவளுடைய புருஷன் இறந்து போய் 25 வருஷங்களாயின. இவள் காவி வஸ்திரமும் சடை முடியும் தரிக்கிறாள். இவளுடைய முகம் முதிர்ந்த பெரிய வலிய உறுதியான ஆண் முகம் போல இருக்கிறது. அத்துடன் பெண்ணொளி கலந்திருக்கிறது. இவளுடைய கண்கள் பெரிய மான் விழிகளைப் போல இருக்கின்றன. இவள் ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோயில் கட்டி கொண்டிருக்கிறாள். கோயில் கட்டிடம் பெரும்பாலும் முடிந்து போய்விட்டது. இன்னும் சிகரம் மாத்திரம்தான் வைக்கவில்லை. இவள் தன் வீட்டுக்குள் ஒரு வேல் வைத்து பூஜை பண்ணுகிறாள். அதன் பக்கத்தில் இரவும் பகலும் அவியாத வாடா விளக்கு எரிகிறது. கோயிலும் இவள் வீட்டுக்கு சமீபத்திலேதான் கட்டியாகிறது. இவளுடைய வீடு வேதபுரத்துக்கும் முத்துப்பேட்டைக்கும் இடையே ரஸ்தாவின் நடு மத்தியில் சுமை தாங்கிக்கு சமீபத்தில் இருக்கிறது. திருக்கார்த்திகையன்று பிரதி வருஷமும் அடியார்கள் சேர்ந்து இவளுக்கு மிளகாய் பழத்தை அரைத்து உடம்பெல்லாம் தேய்த்து ஸ்நானம் செய்விக்கிறார்கள். அதனாலே தான் இவளுக்கு மிளகாய் பழச்சாமியார் என்ற நாமம் ஏற்பட்டது. நான் இந்த மிளகாய் பழச்சாமியாருடைய கோயிலுக்கு பல முறை போய் வேலை கும்பிட்டிருக்கிறேன். இன்று காலை இந்த ஸ்திரீ என்னை பார்க்கும் பொருட்டு வந்தாள். வந்து கும்பிட்டாள். எதன் பொருட்டு கும்பிடுகிறீர் என்று கேட்டேன். எனக்கு தங்களால் ஒரு உதவியாக வேண்டும் என்றாள். என்ன உதவி என்று கேட்டேன். பெண் விடுதலை முயற்சியில் எனக்கு தங்களால் இயன்ற சகாயம் செய்ய வேண்டும் என்றாள். செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தேன். அப்போது அந்த மிளகாய் பழச்சாமியார் பின்வருமாறு உபன்யாசம் புரிந்தாள். ஹஹா, பொறுத்து 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 போதுமடா போதுமடா போதும். உலகத்திலே நியாயக்காலம் திரும்புவதாம். ருஷ்யாவிலே கொடுங்கோல் சிதறிப்போய்விட்டதாம். ஐரோப்பாவிலே ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் நியாயம் வேண்டுமென்று கத்துகிறார்களாம். உலக முழுமைக்கும் நான் சொல்கிறேன், ஆண் பெண்ணுக்கு நடத்தும் அநியாயம் சொல்லுக்கடங்காது. அதை ஏட்டில் எழுதியவர் இல்லை, அதை மன்றிலே பேசியவர் யாருமே இல்லை. பறையனுக்கு பார்ப்பானும் கருப்பு மனுஷனுக்கு வெள்ளை மனுஷனும் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். பெண்ணுக்கு ஆண் நியாயம் செய்வது அதையெல்லாம் விட முக்கியம் என்று நான் சொல்லுகிறேன். எவனும் தனது சொந்த ஸ்திரீயை அலட்சியம் பண்ணுகிறான். தெருவிலே வண்டி தள்ளி நாலனா கொண்டு வருவது மேல் தொழில் என்றும், அந்த நாலனாவை கொண்டு 4 வயிற்றை நிரப்பி வீடு காப்பது தாழ்ந்த தொழிலென்றும் நினைக்கிறான். பெண்கள் உண்மையாக உழைத்து ஜீவிக்கிறார்கள். ஆண் மக்கள் பிழைப்புக்காக செய்யும் தொழில்களில் பெரும்பாலும் பொய், சூது, களவு, ஏமாற்று, வெளிமயக்கு, வீண் சத்தம், படாடோபம், துரோகம், கொலை, யுத்தம். இந்த தொழில்கள் உயர்வென்றும் சோற்றுக்கு துணி தோய்த்து கோயில் செய்து கும்பிட்டு வீடு பெருக்கி குழந்தைகளை காப்பாற்றும் தொழில் தாழ்வென்றும் ஆண் மக்கள் நினைக்கிறார்கள். விபச்சாரிக்கு தண்டனை இகலோக நரகம். ஆண் மக்கள் விபச்சாரம் பண்ணுவதற்கு சரியான தண்டனையை காணும். பர ஸ்திரீகளை இச்சிக்கும் புருஷர்களின் தொகைக்கு எல்லையில்லை என்று நான் சற்றே மறைவிடமாக சொல்லுகிறேன். ஆனால் அவர்கள் பத்தினிகளை நேரே நோக்க யோக்கியதையில்லாமல் இருக்கிறார்கள்.
பூமண்டலத்தின் துக்கம் ஆரம்பமாகிறது. ஆணும் பெண்ணும் சமானம். பெண் சக்தி. பெண்ணுக்கு ஆண் தலை குனிய வேண்டும். பெண்ணை ஆண் அடித்து நசுக்கக்கூடாது. இந்த நியாயத்தை உலகத்தில் நிறுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களுக்கு பராசக்தி நீண்ட ஆயிலும் இஷ்டகாமிய சித்திகளும் தருவாள் என்று அந்த மிளகாய் பழச்சாமியார் சொன்னாள். சரி என்று சொல்லி நான் அந்த தேவிக்கு வந்தனம் செய்தேன். அவள் விடை பெற்று கொண்டு சென்றாள். பாரதியாருடைய இன்னொரு வேடிக்கை கதைகளில் சந்திப்போம். இந்த மிளகாய் பழச்சாமியார் சொன்ன பிற்பாடு தான் அவர் பெண்ணுரிமைக்காக இவ்வளவு தூரம் பேசினாரா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.